தாமரை மலருமா மலராதா? ஏதோ அந்த தாமரையா மலராதா? இப்போ வரப்ப மே மாதம் பயிர வெயில், எப்படி தாமரை மலரும்? ஜெயிச்சிருவன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. பாஜகவினுடைய முதல் வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் M.R.Gandhi அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். சின்ன ஹெல்ப் பண்ண, அதுக்காக உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டே பாடுறா. அவனை ஃப்ரெண்டுனா ஃபேஸ்புக்ல லைக் கொடுக்குற ஃப்ரெண்டு நினைச்சியா? ஃப்ரெண்டுனா லைஃபே கொடுக்கணும்டா. கண்கள் உறங்கினாலும் கனவுகள் உறங்காதே. நான் உங்கள் M.R.Gandhi. கொடி பறக்குதா? பாஜக வேட்பாளராக 75 வயதான M.R.Gandhi என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில், தன்னந்தனியாக பாஜகவுக்கு வாக்கு சேகரித்த தாம் தற்போது ஆலமரமாக மாறியுள்ள பாஜகவின் வேட்பாளராக போட்டியிடுவதில் மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாகர்கோவில் சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டி நினைவிருக்கும் மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும் தடைகள் எதையும் மகனே வென்று வலியே நினைந்து பகையை எளிமையும் பிறருக்கு உதவும் எண்ணமும் மட்டுமே போதும், ஜெயிக்க முடியும் என உலகுக்கு நிரூபித்தவர். கருத்து கணிப்பு என்ற பெயரில் இவர் தோற்று விடுவார் என்ற கருத்து திணிப்பை சுக்கு நூறாக உடைத்து நார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக பாரதிய ஜனதா கொடியை பறக்க விட்ட பண்பாளர், முயற்சி திருவினையாக்கும் எனும் வள்ளுவனின் வாய்மொழி கிணங்க 6 முறை முயன்று 7வது முறை வென்றவர். குமரி மாவட்டத்தில் சூரங்குடி அருகே மாவளை என்னும் கிராமத்தில் 1946 ஜூலை 24 மதிப்புமிக்க ராமசாமி செல்ல வடிவு தம்பதியினருக்கு 4வதாக பிறந்தவர். இவருக்கு சகோதரிகள் 5, சகோதரர்கள் 3. தேசப்பற்று மிக்க இவரது தாய்மாமன் சவுந்தர பாண்டியன் இவருக்கு காந்தி என்று பெயர் சூட்டினார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 1980 முதல் முறையாக போட்டியிடுகின்ற பொழுது நாங்கள் தமிழகத்தில் 10 பேர்கள் போட்டியிட்டோம். அதிலும் நானும் ஒருவனாக போட்டியிட்டேன். அன்றைக்கு தன்னந்தனியனாக நின்று பாரதிய ஜனதா கட்சி உள்ள ஒரு சில உறுப்பினர்களோடு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்தோடு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏனைய கூட்டணிகள் இருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இவரோ திருமணம் செய்யாமல் பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து குட்டி காமராஜர் என போற்றப்படுகிறார். ஏழை பணக்காரன் பாகுபாடின்றி, ஜாதி சமய வேறுபாடின்றி அனைவருக்கும் உதவி செய்யும் பண்பாளர், பாரத மாதாவின் மீது கொண்ட பக்தியால் இன்று வரை காலில் செருப்பு அணிவதில்லை. தீவிரவாத தாக்குதல்களையும் கடந்து தீவிரமாய் கட்சி பணியில் ஈடுபட்டவர். இவர் கடந்து வந்த பாதை 1967 மாவட்ட தலைவர் ஜனசங்கம், 1975 மிசாவில் 1 வருடம் சிறை தண்டனை, 1980 BJP ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர், 2001 மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்,
1980, 1984, 1989, 2006, 2011, 2016 ஆண்டுகளில் எம்எல்ஏ ஆக முயற்சி. 2021 நாகர்கோவில் தொகுதி எம்எல்ஏ. இவரால் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் நலம் பெறட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.